நேற்றைய நாளில் இருந்து ஒரு பாடல் முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறேன். என்ன பாட்டு? கண்ணா மூச்சி ஏனடா என் கண்ணா. என்ன காரணம்? இல்ல, லெட்டர் கொடுத்துட்டேன்னாங்க, அதுக்கப்புறம் இல்ல கொடுக்க மாட்டாருன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் முதல்ல ஆரம்ப காலத்துல உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இருந்த காலகட்டத்தில் வெள்ளிக்கிழமைகளில் கொஞ்சம் பரபரப்பாக இருக்கு. வெள்ளிக்கிழமை என்ன நடக்கும்னு தெரியாது. ஜெய்சங்கர் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை நாயகனாக ஏதோ ஒரு ஸ்பெஷல் நியூஸ் போட்டு தாக்கிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி இப்போது பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தொடர்பான செய்திகள் ஒவ்வொரு வார இறுதியிலும் களை கட்டும். அதற்கு பிறகு திங்கட்கிழமை அப்படியே புஷ்வானம் போல அடங்கிடும். பிரதமரின் பதவி விலகல் தொடர்பான இறுதி தீர்மானம் இன்று அறிவிக்கப்பட இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூடுகிறது இன்றைய தினம். ஆக இன்றைய தினம் அறிவிக்கப்படாவிடில் ஓரிரு தினங்களில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அறிவிக்கப்படாவிட்டால் அது தொடர்பான தீர்மானமே இனிமேல் எட்டப்படாது. அந்த மாதிரி ஏதாவது பதில் வரும்னு பார்த்தா, இல்ல இன்னும் ஓரிரு தினங்களில் திரும்ப அடுத்த திரும்ப வெள்ளிக்கிழமைக்கு. சூப்பர், அப்படியே தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்க போகிறது. இது இவ்வாறு இருக்க பாத்தீங்கன்னு சொன்னா, நேற்றைய தினம் அதற்கு முதல் நாள் இன்றைய தினமும் அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வீதி தடைகளை மக்களே கையில் எடுத்து கேஸ் சிலிண்டர் எல்லாம் வச்சு முச்சக்கர வண்டிகள் எல்லாம் அப்படியே போட்டு வீதிகளை மூடி வைத்திருந்தார்கள். யாரும் போகலாம். உண்மையிலே முப்படையினரும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. ஏன்னா தொடர்ச்சியாக போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவது அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. அந்த வேலை நீங்க பாக்காதீங்க, நாங்களே பாக்கணும் அப்படின்னு சொல்லி பாதையை மறித்து விட்டார்கள் பொதுமக்கள். யாரும் போக முடியாது, யாரும் வர முடியாது, எந்த பிரச்சனையுமே இல்லை. அமர் சீட் முற்றாக தடைப்பட்டிருக்கிறது. அமர் வீதியால் வருகிற பாத்தீங்கன்னு சொன்னா, கொழும்புல இருந்து வார அவ்வளவு வாகனங்களும் அமர் வீதியை கடந்துதான் போக வேண்டும். புறக்கோட்டைக்கு அல்லது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாம் வாரத்துக்கு, மெயின் வீதிகளுக்கெல்லாம் வாரத்துக்கு இருப்பாங்க. இதுல வந்து மக்கள் தொடர்ச்சியாக அப்படி எதிர்ப்பு போராட்டத்தை அப்படியே வெளிப்படுத்தி கொண்டிருக்காங்க. நேற்றைய தினம் காணக்கூடியதா இருக்கு, அதிகாலையும் அப்படி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம அமர் வீதியை பொறுத்தவரைக்கும் அமர் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பெரிய எரிவாயு கொள்கை வாகனத்தில் இருந்து கட்டாயமாக பலவந்தமாக நிறைய கேஸ் சிலிண்டர்களை மக்கள் கைப்பற்றியதாகவும் செய்திகள் மூலமாக அறிய கிடைத்திருந்தது. இப்போது இந்த விநியோகிப்பதற்கு தேவையான சமையல் எரிவாயு கையிருப்பில் இல்லை. லிட்ரோ நிறுவனம் இதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அதனால மக்கள் வந்து இன்னும் இன்னும் நிறைய பிரச்சனைகளை முன்னெடுக்க போறாங்க மட்டும் விளங்குது. நிச்சயமா இப்ப லிட்ரோட போயிட்டு இல்லையா அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டா, இல்லன்னு சொல்ல இருந்தா நல்லா இருக்கும்ன்ற பதில் தான் அவங்கள்ட்ட இருந்து வரும். அது மாத்திரம் இல்லாம ஐஓசி சொல்லிருக்காங்க, எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் வந்து வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்கல் மட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி. மட்டுப்பாடு.